ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பர்லா மீனை வச்சு ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபிஷ் கூட நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சுக்கலாம். மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீனை நீங்கள் கட் பண்ணி வாங்குறப்பயே இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக ஷீட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கப் மைதா மாவை எடுத்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இப்போ கட்டி கட்டியாக ஆகாத அளவுக்கு நல்லா தண்ணியாக அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச மீனை இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆறினதுக்கப்புறமா ரெடி பண்ணிக்கோங்க. வேக வச்சு தோல் உரித்த உருளைக்கிழங்கையும் கையாலேயும் மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபிஷ் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு 7 பல் பூண்டை சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் சிறுவை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூணையுமே ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சிறுவை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு உதிரி உதிரியாக ஆக்கி வச்சிருக்க மீனை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூளை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னாடி வேக வைக்கிறப்ப கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ட்ரை மேங்கோவையும் சேர்த்துக்கோங்க. கூடவே சிறுவை கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சிறுவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததா ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருந்த மைதா மாவில் இப்போ தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப வேக விட்டுறாதீங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி அடுத்த பக்கமும் திருப்பிட்டு உடனே எடுத்துருங்க. நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. 1 ஷீட் மேலே இன்னொரு ஷீட்டையும் போடாதீங்க. ஒன்றாவோட ஒன்று போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். தனித்தனியாக போட்டுருங்க, இல்லைனா 1 ஷீட் போட்டதுக்கு அப்புறமா அது மேலே மைதா மாவை தடவிட்டு அடுத்த ஷீட்டை போட்டுக்கோங்க. இப்போ ஷீட்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி கையால் பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் திக்காக மைதா மாவை கரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை வந்து சுற்றி தடவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் மடித்து எடுத்துக்கோங்க.
இப்போ அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ கடாயில் வறுக்கத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃப்பிங் பண்ணி வச்சிருக்கத்த சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபிஷ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மீன் வந்து ரொம்பவே கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அதே ஸ்டஃபிங் வச்சு இப்போ இன்னொரு ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு கப்பில் ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக உப்பையும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாக்ஸில் பிரெட் டூல எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பிரெட் டூலில் டிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை பொரிக்கிறப்ப அடுப்பு வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிரெட் டூலில் வந்து டிப் பண்ணி வச்சுருக்கிறதுனால உடனே செவுந்துடும், அதனால் அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. இப்ப ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு. இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங் வச்சு இன்னொரு ஸ்நாக்ஸையும் ரெடி பண்ணிட்டோம். இதுவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் இப்படி கூட செஞ்சுக்கலாம். இது கூட சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும்.